ரீச் ஆக பழைய ஒரு ரீச் ஆகி வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு தரணும்னு சொல்லிதான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. உங்களை எல்லாருக்கும் வந்து ஜாழ்ப்பாணத்தை கொத்து போட்டு தரப்போறேன். இங்க சாப்பாடு மட்டும் இல்ல, எல்லாமே வித்தியாசமா பார்த்து பார்த்து செய்யறாங்க. நல்ல காத்திருக்குது இல்ல, இரவு நேரம் மனசுக்கு பிடிச்ச பாட்டு, ரீச்சால கபானாட பல்கனி, இதை விட வேற என்ன வேணும்? நீங்க ஏன் ரீச் ஆக வரணும் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் செட்ல அந்த கேள்வியோடு எனக்கு விளங்குது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 40 ரூம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, பின்னுக்கு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு கேம்ஸ் இருக்குது, அதோட பெரியாக்களுக்கும் கேம்ஸ் இருக்கு. உலக அதிசயங்கள் வந்து நாம படிக்கும் போது புக்ஸ்ல தான் பார்த்துருப்போம், இங்க வந்து நேர்லயே பாக்குற மாதிரியே இருக்குமா? நீங்க இங்க பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணுங்க. ஓகே, ஹாய், நான் வந்து ரீச்சால் இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நிறைய பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது, எவ்வளோத்துக்கு நான் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதோட வந்து ரூம்ஸை சுற்றி வந்து அப்படியே இயற்கையாகவே தென்னை மரங்கள்லாம் இருக்கிறதால வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். பார்க்கைக்கு வந்து ஒரு ஃபொரீனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லை, பின்னுக்கு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. ஸோ தேவையானாக்கள் அங்கேயும் போய்க்கலாம். இந்தியாவில் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ எங்களோட ஊருக்கு வந்து எங்கட சாப்பாடு, அதுவும் இல்லை கார சாரமாக சாப்பிட்லாமென்று யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நோ டவுட் ஜோசிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரே இடம் ரீச்சாக தான், ரீச் ஆக பழைய விட ரீச் ஆகி வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு தரணும்னு சொல்லி தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் சாப்பாடு தெரியும், நான் ரொம்ப பசி தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. பசிக்குது பசிக்குது. வெளியில் கொத்து போடுற சத்தம் கேட்குறது போல இருக்கு, அதுவும் ஜாழ்ப்பாணத்து கொத்து வேற ரீச்சால் வர போடுறாங்க. போய் ஒரு குடி ஒன்று குடிப்போம். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டாச்சு. உங்களை எல்லாருக்கும் வந்து நான் இப்போ ஜாழ்ப்பாணத்து கொத்து போட்டு தரப்போறேன். ஜாழ்ப்பாணத்தையும் கொத்தையும் ஆறாலுமே பிரிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். இப்போ ரீச்சாவையும் கொத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நிலைமை மாறிட்டு. ஸோ இந்த கொத்து பார்க்கே நல்லா தான் இருக்குது, பார்க்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதான் முக்கியம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் நினச்சேன் பார்க்க தான் இப்படி இருக்காது, சூப்பர். டேஸ்ட் செம்மையா இருக்கு. அந்த என்னதான் இருந்தாலும் இந்த கொத்துல ஒரு ஸ்பைசி இருக்குமல்ல, அதான் விஷயமே. இந்த ஜாழ்ப்பாணத்து கொத்து, இதோட வாசம், அப்படியே இந்த ஒரு லொக்கேஷன், உண்மையிலுமே ஏதோ ஒன்று இருக்குப்பா, ஏதோ ஒன்று பண்ணுது, அது மட்டும் கன்ஃபார்ம். இங்க சாப்பாடு மட்டும் இல்ல, எல்லாமே வித்தியாசமா பார்த்து பார்த்து செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லாமே ஸ்பெஷல் தான். நல்ல காத்தடிக்குது இல்ல, இரவு நேரம் மனசுக்கு பிடிச்ச பாட்டு, ரீச்சால கபானாட பல்கனி, இதை விட வேற என்ன வேணும்?
ரீச் ஆக வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் செட்டில் அந்த கேள்வி ஓடுறது எனக்கு விளங்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் குளிக்கலாம், குடிக்கலாம், வயிறு முட்டை வந்து சாப்பிடலாம், அது எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிறது தானே. அதை தாண்டி இங்கே ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு கேம்ஸ் இருக்குது, அதோடு வந்து விலங்குகள் பறவைகள்னு சொல்லி அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அழகான மிருகங்கள், அழகான பறவைகள் இருக்குது. அதோட பெரியாக்களுக்கும் கேம்ஸ் இருக்குது. அதோடு வந்து உலக அதிசயங்கள் வந்து நாம் படிக்கும்போது புக்ஸில் தான் பார்த்துருப்போம், இங்கே வந்து நேர்லேயும் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதால் வந்து நம்ம அந்தந்த இடத்துக்கு போய் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அதால் வந்து இங்கேயும் வரலாம். இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் தான், இங்கே வந்து விவசாயம் நடக்குது. அது மட்டும் இல்லை, வட மாகாணத்திலே ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து இந்த ரீச்சாக தான் விளங்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைம் போகாதுன்னு தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் சரி, நிறைய கேம்ஸாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு அவ்வளோத்துக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு வந்தால் கூட உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே அதில் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணுங்க. ஓகே. உண்மையிலுமே வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே மனசு ஃபுல்லாக திருப்தியாக இருக்குது. என்ன தான் வந்து கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் போவீங்க. நானும் அப்படி தான் உள்ளே வந்தேன், ஆனால் இப்போ போகும்போது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வந்துடுங்க, அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ போகிறேன், டாடா பை.